हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनिक नम्मளோட சேனல்ல ஆடி 1 ஸ்பெஷல் பத்தின வீடியோ தான் பார்க்க போறோம் சரி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆடி 1 னாலே நமக்கு ஞாபகம் வர்றது தேங்காய் சுடுறது தான் தேங்காய் எப்படி சுடலாம் அதுக்கான प्रिपरेशन என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ தேங்காய் சுடுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஒரு பெரிய குச்சி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி ரெடி பண்ணி வெச்சுக்கணும் சோ நாங்க வந்து வாதனா குச்சி எடுத்துக்கோம் யூசுவலா வாதனா குச்சி தான் எடுப்பாங்க அதோட மேல இருக்கிற அந்த தோல்ல செதுக்கிட்டு நீட்டா அந்த குச்சியை வந்து ரெடி பண்ணி இப்படி வெச்சுக்கணும் நோ அடுத்து பாத்தீங்க அப்பனா உள்ள போடுற அந்த இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணோம் உள்ள என்னென்ன போடுவாங்க அப்பனா பச்சை அரிசி பொட்டுக்கல்ல இந்த அவல நாட்டு சக்கரை எள்ளு சில சமயம் நம்ம வந்து பாசி பருப்பு அது கூட போடுவாங்க நாட்டு சக்கரையும் போடலாம் வெல்லமும் போடலாம் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க போட்டுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தேங்காயை எடுத்து நல்லா சுத்தி இருக்கிற அந்த இதெல்லாம் நம்ம சுரண்டி இப்படி மொழு மொழு தேங்காய் வச்சுக்கணும் உள்ள ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டையில் இருக்கிற வழியாக நம்ம தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து தனியாக டம்ளர் நம்ம பத்திரமா வச்சுக்கணும் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த ஓட்டை வழியாக உள்ள ஃபில் பண்ணிட்டு பாதி ஃபில் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க அந்த தேங்காய் தண்ணி இருக்கு இல்லையா அதை இதுக்குள்ளே கொஞ்சம் ஊற்றிக்கணும் அப்போ தான் வந்து அந்த தேங்காய் தண்ணியும் நம்ம ஊற்றிருக்கிற இன்கிரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இப்போ மீதி இருக்கிற இன்கிரீடியன்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில் பண்ணிடுங்க முன்னாடி சொன்னால் அதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ணணும் மறுபடியும் அதில் தேங்காய் தண்ணி ஊற்றணும் இப்போ கடைசியாக எல்லா இன்கிரீடியன்ஸையும் போட்டதுக்கப்புறம் மிச்சிருக்கிற எல்லா தண்ணியுமே நம்ம ஊற்றிடணும் அளவு பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட வலி வலியை அதுக்கப்புறம் வர வரைக்கும் நம்ம ஊற்றணும் அடுத்து நம்மளோட குச்சியை வந்து அந்த தேங்காயில் ஃபிக்ஸ் பண்ணிடணும் இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சள் எடுத்து தண்ணியில் கரைச்சி நம்மளோட தேங்காய் ஃபுல்லாக பொறுமையாக அதை வந்து பூசிடணும் தேங்காய்க்கு மட்டும் இல்லை தேங்காய் பூசி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த குச்சிக்குமே நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் மஞ்சள் பூசிடணும் இப்போ நம்ம வந்து நம்மளோட குச்சிக்கு தேங்காய்க்கு எல்லாமே மஞ்சள் பூசி ரெடி பண்ணியாச்சு இந்த தண்ணி வந்து தேங்காய்க்குள்ளேருந்து நம்ம சுடும்போது வந்து இந்த கேப் வழியாக வெளியே வரும் அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக மஞ்சளை தண்ணியில் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி சீல் பண்ணிடணும் எம்சியில் வச்சு நம்ம சீல் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம சீல் பண்ணிட்டோம்னா தேங்காய் சுடும்போது தண்ணி நமக்கு வெளியே வராது இப்போ நம்மளோட தேங்காய் ஃபுல் ரெடி இப்போ தேங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் நாம் இதை வந்து சுடணும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக வந்து இதை வந்து சுடுவாங்க நாங்கள் வந்து அடுப்பு மூட்டி அதை வச்சு தான் சுடுவோம் இப்போ அடுப்பு இல்லாதவங்க சிட்டியில் இருக்கவங்களும் வந்து கேஸ்லேயே செய்வாங்க நீங்கள் அப்படியும் செய்யலாம் அடுப்பு மூட்டி செய்யும் போது ரெண்டு மூணு பேர் எல்லாம் சேர்ந்து செய்யும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதனால் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் இப்போ அடுப்பு மூட்டியாச்சு நாங்கள் ரெண்டு தேங்காய் ரெடி பண்ணோம் அதை நாங்கள் வந்து சுட்டுட்ருக்கோம் தேங்காய் வந்து நல்லா சுற்றி 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 சுடணும் அப்போ தான் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக வந்து அது வந்து உள்ளே இருக்கிறது வந்து வேகும் இல்லைனா வந்து ஒரு சைடே நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் கீழே இருக்கிற ஒரு சைடு வந்து தீ பிடிச்சிக்கும் அது ஏதாவது கருகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கனால சுற்றி சுற்றி சுட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே ஈவனாக வந்து சாப்பிடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தண்ணியோடு வர்றது இப்போ தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு தேங்காயை நம்ம எப்பயும் போல் உடைக்கிற மாதிரியே உடச்சி ரெண்டாக வச்சிட்டோம் அப்படின்னாவே உள்ளே இருக்கிற நம்ம அந்த மேலே இருக்கிற ஓடு தனியாக கழுந்து வந்துடும் உள்ளே இருக்கிற தேங்காயை நம்ம தனியாக சாப்பிட்டுக்கலாம் ஸோ இதுதான் பாருங்கள் நம்ம வெட்டினதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத வந்துலாம் எப்படி ஈவனாக வந்து அது அந்த தேங்காய் தண்ணியில் ஊறி அது நல்லா வெந்து சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் நெக்ஸ்ட்டு ஆடிக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ